இருபதாம் தேதி விழுப்புரத்தில் மனிதம் காப்போம் என்கின்ற மாநாடு நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டில் முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். தமாக கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மரியாதைக்குரிய ஜி கே வாசன் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். அதோடு முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். புரட்சி பாரதம் ஏன் இந்த மாநாடு நடத்துகிறது என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்திய அளவில், குறிப்பாக உலக அளவில் கூட மனித அபிமானம் இல்லாமல் நடக்கின்ற அட்டூழியங்கள், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இஸ்ரேல் இராணுவம் காசா பகுதிக்குள் நுழைந்து குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவிக்கின்ற ஒரு அவலம், மனசாட்சியே இல்லாமல், மனிதாபம் இல்லாமல், மனித உரிமை மீறலை மீறலோடு நடைபெறுகின்ற இந்த அநியாயங்கள் இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால், மணிப்பூரில் நடந்த கொடுமைகள் பார்த்திருப்பீர்கள், பெண்களை நிர்வாணப்படுத்தி ரோடுகளில் ஊர்வலமாக அடித்து இழுத்து வருகின்ற ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை, தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே ஆணவ படுகொலைகள், குடிநீரில் மலம் கலப்பது, குடிநீரில் சிறுநீர் கழிப்பது போன்ற பெண்களை கற்பழிப்பது, அவமானப்படுத்துவது, நிர்வாணப்படுத்துவது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 10 ஆண்டு ஆட்சி, அதிமுக ஆட்சி நடைபெறுகின்ற பொழுது இந்த அளவிற்கு மோசமாக எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் இந்தியாவுக்கே வழிகாட்டி என்று சொல்கிறார்கள், திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறார்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தான் இவ்வளவு கொடுமைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. 4000 கோடியை செலவு செய்ததினால் சென்னையை காப்பாற்றி விட்டோம் என்று சொல்கிறார்கள். நமக்கு தெரிந்த வரையிலே சென்னையில் வீதிகளிலே படகு போக்குவரத்து போல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நாடு சுதந்திரம் பெற்று இதுவரை இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தான் தெரு தெருவாக படகுகள் போய்கொண்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு 4000 கோடியை செலவு செய்து என்ன செய்தார்கள் என்று இன்றைக்கு பாமர மக்களும் கேள்வி எழுப்புகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அதைத்தான் புரட்சி பாரதம் கேட்கின்றது. 4000 கோடி செலவு செய்தற்கான வெள்ள அறிக்கை வெளியிட வேண்டும் தமிழ்நாடு அரசு என்று. இன்னும் கூட 5060 கோடி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். மக்களெல்லாம் இன்றைக்கு பல்வேறு கேள்விகளை அமைச்சர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த நாடு மிக மோசமான சூழ்நிலையில் ஊழலோடு நடைபெறுகின்ற இந்த அரசு கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டிய அரசு. இன்னும் கூட மழை விட்டு 1 வாரம் காலம் ஆகியும் தண்ணீர் நின்று கொண்டு தான் இருக்கின்ற, தண்ணீரை வெளியேற்றுவதற்கென எந்த வழியும் தெரியவில்லை. அதிகாரிகள் தண்ணிக்குள் வர மறுக்கிறார்கள். அரசியல்வாதிகள் ஒரு இடத்தில் நின்று போட்டோ எடுத்துவிட்டு செல்கிறார்கள். ஆனால் மக்கள்தான் அங்கே புழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் மனசாட்சி இல்லாமல் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மக்கள்லாம் கூட ஏதாவது உதவி செய்ய வேண்டும், குடிநீரோ பால் பாக்கெட்டோ ஏதாவது ஒன்று இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று
இருக்கின்ற அந்த எண்ணம் கூட ஒரு சில அரசு அதிகாரிகளிடத்திலோ ஆட்சியாளர்களிடத்திலோ இல்லையே என்கின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகியிருக்கின்றது. ஆகவே தான் மனசாட்சி இல்லாமல் இருக்கின்ற இந்த மக்களுக்கு இது போன்ற அதிகாரிகளுக்கு மனிதம் கண்டிப்பாக இவர்களுக்கு தேவை. மனிதம் இருந்தால் எல்லாமே இருக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு மனிதம் காப்போம் என்கின்ற இந்த மாநாட்டை புரட்சி பரம் நடத்துகின்றது. அதோடு இந்த மழையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6,000 ரூபாய் தருவதாக அரசு அறிவித்திருக்கின்றது. இந்த 6,000 ரூபாய் எந்த அளவிற்கு இந்த மக்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று யோசிக்க வேண்டும். ஆக புரட்சி பாரதம் கேட்பது அவர்களுக்கு 15,000 ரூபாய் தர வேண்டும். பல்வேறு இடங்களில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அரசு 17,000 ஏக்கருக்கு தருவதாக சொல்லியிருக்கின்றது. அதை 30,000 ரூபாயாக தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். மழையில் மிகவும் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு 50,000 ரூபாயை தர வேண்டும் என்றும் இங்கே நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். ஆக அரசு உடனடியாக இன்னும் வேகமாக அரசு இயந்திரங்களை முடுக்கிவிட்டு தண்ணீர் பிடிப்பு இருக்கின்ற பகுதிகளிலே மக்கள் வெளியில் வருவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே புரட்சி பாரதம் கேட்டுக்கொள்கிறது. நன்றி. இப்போது வரைக்கும் நாங்கள் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். பாராளுமன்ற தேர்தலையும் அதிமுக கூட்டணியோடு தான் இருப்போம். இல்லை, கண்டிப்பாக தொகுதி நாங்கள் கேட்போம். வட மாவட்டத்தில் 3 தொகுதி தான் ரிசர்வ் தொகுதியாக இருக்குது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம்னு 3ல ஏதாவது ஒரு தொகுதி கேட்போம் கண்டிப்பாக. இல்லை, அவருடைய பார்வையில் அப்படி தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவங்க தான் அதிகமாக ஆளுங்கட்சியை எதிர்க்கிறாங்க. ஆனால் எங்களுடைய பார்வையில் நாங்கள் பார்த்த இடத்தெல்லாம் வந்து அரசு அதிகாரிகள் வர மறுக்கிறாங்கன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். எது சார், எது சார், இல்லை எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்களான்றது சந்தேகம் தானே. சாதாரண மக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக இருக்காது. இப்போ அவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? இல்லை, அது போல் அனைத்து குடும்பங்களும் பேங்க்கில் அக்கௌண்ட்டு வச்சுக்கிறாங்கன்னு சொன்னாக்கா தாராளமாக பேங்க் அக்கௌண்ட்லேயே கொடுக்கலாம். சப்போஸ் பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாதவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு தான் தெரியல. அதனால தான் அது ரேஷன் கார்டு மூலிமா கொடுக்கறது தான் சரியாக இருக்கும். அரசியல்வாதிகள் மூலிமா கொடுத்தாலும் அது போய் சேருமா இல்லை கரெக்டாக போய் சேருமானு சொல்ல முடியாது. அதனால் இந்த மாதிரி கொடுக்குறதும் கரெக்டாக அது வந்து கண்காணிக்கணும். ஏன்னா ரேஷன் கார்டு மூலிமா கொடுக்கறத கூட அதில் கூட 1,000 ரூபாய் 500 ரூபாய் எத்துன்னு கொடுப்பாங்க. அதெல்லாம் முழுமையாக அரசு கொடுக்குற தொகை முழுமையாக போய் மக்கள் இடத்துல சேரணும். அதுக்கு ஆவி பண்ணுறதுக்கு ஒரு குழு போடணும். இல்லை, ஒருவேளை அவங்க திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்றாங்களான்னு டவுட்டாக இருக்கு. அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? மக்களுடைய குறைகளை கேட்கவே இல்லை சார் அவங்க மத்திய குழு. மக்கள் போய் நேரடியாக மத்திய குழு, இல்லை மத்திய குழு வந்து நேரடியாக மக்கள் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அதனால் மாநில அரசு வந்து இருக்கிற அதிகாரிங்க வந்து எங்கே தூரமாக நின்று எங்கே மக்கள் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த இடத்த காமிச்சிட்டு போயிடுவாங்க. அதானே இயல்பு, அதானே நடக்கிறது. அதிகமாக பாதிக்கப்பட்ட இடத்துல கண்டிப்பாக கூட்டம் போக மாட்டாங்க. கூட்டமுன்னா அங்கே கேள்விகள், பல கேள்விகள் வரும். அதனால் அங்கே கூட்டம் போக மாட்டாங்க. இதெல்லாம் பாருங்கள் நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மாயை உருவாக்குறாங்க. அதை பார்த்து தான் வந்து நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க
அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. எங்களால் முடிஞ்சது வரைக்கும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், பல பல இடங்களில் செஞ்சுருக்கிறோம். இல்லை, என்னுடைய தொகுதியெல்லாம் வந்து பாதிப்பு எதுவும் இல்லை, ஏன்னா மழையும் அங்கே அவ்வளோ இல்லை, ரொம்ப கம்மி தான். ஏன்னா வேலூர் மாவட்டம், அதனால் அங்கே மழை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அந்த அளவுக்கு ஒரு சின்ன பாதிப்பு கூட அங்கே இல்லை, அதனால் பார்த்துட்டு வந்துட்டோம். அதாவது 2015 வந்து அவ்வளோ வெள்ளம் வந்தது, மழையும் வந்தது. இப்போ வந்து 23 வந்து 2 நாள் மழை தான், 2 நாள் மழை தான், அதுவும் 24 மணி நேரம் தான் மழை. இந்த மழைக்கு இவ்வளோ தண்ணி வந்துருதுன்னாக்கா, அப்போ வந்து எல்லா ஏரியும் நடைஞ்சது, ஒரு சில ஏரிங்க உடைஞ்சிது, ஒரு சில ஏரி வந்து திறந்துருக்குறாங்க, இவ்வளோ வெள்ளத்தையும் வந்து சமாளித்தாங்க. ஆனால் இப்போ எந்த ஏரி உடஞ்சது, எந்த ஏரி தண்ணி அவ்வளோ தண்ணி வந்தது, இங்கே பெஞ்ச மழையை வந்து இவங்களால் தண்ணியை வெளியெடுக்க முடியலனாக்கா, அப்போ அரசு நம்ம என்ன சொல்கிறது? அதை வந்து இதை கம்பேர் பண்ணோம்னாக்கா, இதை விட அதுதான் வந்து அதிகமான தண்ணி, ஆனால் அதையே வந்து சமாளித்தாங்கல்ல. இது அந்த மாதிரியான சென்னையில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக நாங்கள் பண்ணிட்டுன்னு, தண்ணியில் நின்றுன்னு தான் சொல்கிறாங்க. தண்ணியை ஒரு சுட்டு தண்ணி கூட நிற்காதுன்னெலாம் நிறைய பேட்டி கொடுத்தாங்க. ஆனால் தண்ணி குளம் போல் இப்போ வரைக்கும் தண்ணி நிற்குது. அப்போ என்ன, பத்திரிக்கிட்ட வந்து அவங்க ஒன்று சொல்கிறது நடக்கிறது ஒன்று தானே. இல்லை, ஒரு சமய தலைவர்கள் வருவாங்க, மற்றவங்களை வந்து இல்லை கூப்பிடலை, ஆனால் ரெண்டு பேரும் மட்டும்தான் கூப்பிட்ருக்குறோம். சமயத்தலைவருங்க வருவாங்க, அதாவது கிறிஸ்டினில் மதத்தலைவர்கள், இந்து மதத்தலைவர்கள், இஸ்லாமிலியம் தலைவர்கள் வருவாங்க. சமூகம் இல்லை, நாங்கள் இன்னும் அப்ரோச் பண்ணல, யாரையும் கூப்பிடலை, அதிமுக மட்டும்தான் கூப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அவர் ஜி கே வாசன் சாரை பார்த்தோம், கேட்டோம், சரி வரேன்னு சொன்னார். சார் முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, நாங்கள் வந்து அதிமுக கூட தான் கூட்டணி இருக்கிறோம், மற்ற எந்த கட்சி கூட கூட்டணி இல்லை. அப்போ நாங்கள் எந்த பேச்சுவார்த்தை நடத்தாலும் அதிமுக கூட தான் நாங்கள் நடத்த போகிறோம், எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இல்லையா, அதை பற்றி இப்போ பேச மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க. ஒரு சில இடத்துங்களில் முதலமைச்சர் கேண்டிடேட்டே யாருன்னு தெரியாமையே தேர்தல் நடத்துகிறாங்க, அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலை பற்றி அது பெருசாக அவசியம் இல்லை. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், இந்தியா கூட்டணி சார்பாக பிரதமர் வேட்பாளர் யார் சொல்லுங்களேன், நீங்களே. அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க இப்போ, அந்த கூட்டணி எப்படி வேலை செய்கிறாங்க? இப்போ வரைக்கும் இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியாது, யாரும் சொல்லலை. ஆனால் அந்த கூட்டணி தான் பெரிய கூட்டணி, எந்த மாநில கட்சிகளும் கேட்கலையே. இல்லை, எந்த மாநில கட்சியும் கேட்கலையே, யார் பிரதமர் வேட்பாளர்னு யாரும் கேட்கலையே. இதில் எப்படி கேட்குறது? எடப்பாடி பிரதமர் வேட்பாளராக வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு, அவரு சும்மா அவர் தனிப்பட்ட கருத்தை அவர் சொல்லியிருப்பார், அது சாத்தியப்படாதில்லை. அவர் தமிழகத்தில் மறுபடியும் அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறார், முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு. அதனால் அது பிரதமர்ன்றதுல வந்து அவர் பொன்னையன் சார் சொன்னார்னா அவருடைய தனிப்பட்ட கருத்து, எங்களுக்கு அந்த கருத்து இல்லை. இல்லை, எங்களுக்கு அந்த கருத்து சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன். நன்றி. விழுப்புரத்தில் 20 டிசம்பர் 20. இல்லை, மற்றவங்களாம் தள்ளி வச்சுருப்பாங்க, ஆனால் நாங்கள் தள்ளி வைக்கல. மாநாடு விழுப்புரம்
அப்படி இல்லை, நாங்கள் எல்லா மாவட்டத்திலும் நடத்திட்டோம், விழுப்புரத்தில் நடத்தலை, அதனால் இந்த முறை விழுப்புரத்தில் நடத்துகிறோம். ரைட், நன்றி. ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, சாரி, தப்பாத்துக்காதீங்க. எனக்கு டிராஃபிக், பயங்கர டிராஃபிக் ஆயிடுச்சு. ரொம்ப